அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புசால் பெருமக்களே, மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலே ஒன்றுதான் இந்த ஆயுள், வயது என்பது. அந்த வயதனுடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் மனிதனுக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்தும் ரசூலுடைய புறத்திலிருந்தும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரையினுடைய வெளிப்பாடு, அதனுடைய நெறிமுறை பலதரப்பட்ட கோணங்களிலே அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த செய்தி நம் வாழ்வினுடைய நீரோட்டங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய செய்தி. கவனிக்கலாமா? பாருங்க, நல்லா கவனிங்க. அஅதரல்லாஹு இலம்ரின் அக்ர அஜலஹு ஹத்தா பலக 60 சனத்தன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய வயதை 60 வயது வரையும் அவனுக்கு, அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அஜலை கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த 60 பெற்றும் கூட அவனிடத்துல நல்ல அமல்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால், வயது 60, அதுக்கு பிறகும் கூட ஒரு நல்ல அமலான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கை, அல்லாஹ் ரசூல் பிரியப்படக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில வரலேண்டா, இந்த வாழ்க்கையில மாற்றம் ஏற்படவில்லை என்றால், எந்த வயசுக்கு பிறகு சொல்லுங்க? எத்தனை? 60 பிறகு. 60 அடைந்தும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றம் வரவில்லை என்றால், நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற மாற்றம் வரல்லாஹு, அல்லாவிடத்தில் அவன் எந்த ஒரு காரணத்தையுமே சொல்ல முடியாது. யார் சொல்றா? எந்த ஒரு உதிரும் சொல்ல முடியாது. ஸ்கூல்ல சொல்றமா இல்லையா, காய்ச்சல் வந்து, தலைவலி வந்து, வயிற்றுவலி வந்துச்சு, அது மாதிரி ஏதாவது ஒரு காரணம்லாம் சொல்றதுக்குலாம் முடியாது. எந்த வயசுக்கு மேல? 60 மேல. அதுக்கு பிறகு நல்ல அமல் வரலேண்டா. கவனிச்சிங்களா? ஆனா இன்னைக்கு அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, வாழ்க்கையினுடைய நல்ல முதுமையான வயதை பெற்றவர்களே பாக்கியவான்கள். ஆனால் 60 கிடைக்கப்பட்டும் கூட சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமல் இல்லை என்றால் என்ன? இல்லை, தொழுகை இல்லைங்க. ஒன்றும் 60 சும்மாவதான் தொழுதுட்டு இருக்காரு. ஒரு தாடி இல்லை, வலுவழி சேர்த்து உட்கார்ந்துருக்காரு. அல்ல, இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வரம்ங்க. இது அவர்கள் 60 கடந்தும் கூட தாடி இல்லையண்டா. உங்களை தான் கேட்குறேன், யோசிங்க. நல்ல அமல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நல்ல அமல் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? பிறந்த உடனே தான் தலையிலே முடி இருக்கும், அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே வளருது. ஏன் அல்லாவுக்கு தெரியாதான் பிறக்கும் போது தாடியோட பிறக்கிறதுக்கு எந்தெந்த முடிகளை வளர வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் வளர வைக்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு தெரியும். இருக்கா இல்லையா? எந்த குழந்தை தாடியோட பிறந்திருக்கா? அப்புறம் என்ன இருக்குது? தாடிங்கிறது எந்தெந்த நேரத்தில் வரும்? என்ன நீ அதை சிரிக்கிறது? என்னங்க அதை போய் சிரிக்கிறீங்க? யோசிங்க. தலைமுடி வந்த நேரத்தில் தாடி வந்துச்சு, அப்புறம் என்ன? அதற்கொரு ஏஜை கொடுத்தான் அல்ல, அந்த பருவத்தில் தான் எது வருது? தாடி முளைக்குது. நாம் என்ன செய்யறோம்? மூத்தாகிற வரை வலிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மூத்தார அணை கூட வலிச்சுட்டு தான் என்ன செய்யறாரு, இறக்கிறாரு.
அப்புறம் என்ன, ஒரு சொல்லி 60 வயதையும் தாண்டியும் கூட முதுமை பெற்றவர்களே, பாக்கியவான்களே, கேட்கிறேன், அட இப்ப கூட ஒரு மாற்றம் இல்லைண்டா? இப்பயும் அதேதான், சீட்டை விளையாடுறது, அதை விளையாடுறது, இதை விளையாடு, தாயத்தை விளையாடுறது, வயசு போகலை, என்ன செய்யறது, நேரம் போகலையேங்கிறக்காண்டி, என்னங்க நேரம் போகல, 60 வயசுல 5 வேளையும் ஒழுங்கா தொழுதமா, சுன்னத் தொழுதமா, நஃபீல் தொழுதமா, குர்ஆன் எடுத்து பார்த்தமா, 3 வேளை ஒழுங்கா வந்து மரியாதை வீட்டில் சாப்பிட்டமா, யாரையும் பொறாம பேசாம கோழி சொல்லாம இருந்தமா, அழகான வாழ்க்கை வாழலாமே. எங்க அழகான வாழ்க்கை வாழலாமே, என்னங்க இல்லை நம்மள்ட்ட? குழந்தைகள்கிட்ட அன்போடு நடக்கலாம், பெரியவங்களை சின்னவங்களை மதித்து அவங்கள பிரியப்படலாம், அவங்கள பாராட்டலாம், இது மாதிரிலாம் வாழ்க்கையில செய்து கொண்டோம் என்றால் அற்புதமான வாழ்க்கை வாழலாமே. அறுபது வயதை பெற்றும் கூட ஒரு மனிதனிடத்தில் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல அமல்கள் இல்லை என்றால் எத்தனை பேர் இருக்காங்க? முடியலங்கிறது வேற, நிக்க முடியல, உட்கார்ந்துக்க உட்கார முடியல, படுத்துக்க ஆனா தொழுகு, ஆனா தொழுகு, ஆனா எல்லாம் முடியுது, பேப்பர் படிக்க முடியுது, அங்க போக முடியுது, இங்க போக முடியுது, ஹோட்டலுக்கு போறாரு, எல்லா பக்கம் நடக்கிறாரு, சினிமா பாக்குறாரு, டிவியில உட்காந்து பாக்குறாரு, என்ன நான் சுபானெல்லாம் சொல்ல முடியலையா? வயசாச்சுங்க, என்ன வயசாச்சு, குர்ஆன் எடுத்து பார்க்க முடியலையா? லென்ஸ் வச்சு பாருங்க, என்னங்க இன்னைக்கு நமக்கு என்னங்க சௌரியம் இல்ல, என்ன சௌரியம் இல்ல? அப்புறம் இதெல்லாம் முடியுது, எது மட்டும் முடியல, தொழல முடியலைங்க. ஆனா என்ன செய்வாரா, வீதியில உட்காந்துக்கிட்டு அந்த சாவடிங்கிறதுல உட்காந்துக்கிட்டு இவர் என்ன செய்வார், நேரத்தை பொழுதுபோக்கு வரான், ஆனா என்ன செய்ய முடியாது அவருக்கு அங்க உட்காந்து. எனவே அருமையான சகோதரர்களே, வாழ்க்கையில இப்படி நமக்கு இணைந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 60 வயதையும் கடந்த நிலையிலே சொல்லிக் கொள்ளக்கூடிய நல்ல அமல்கள் இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய துரதிருஷ்டவாசிகள். எந்த காரணத்தையுமே சொல்ல முடியாது, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது அல்லாஹ்விடத்துல. எனவே அன்புசால் பெருமக்களே, 60 வயதையும் பெற்றதுக்கு பிறகும் கூட நம் வாழ்க்கையிலே நல்ல அமல்கள், நல்ல அமல்கள் வரவில்லை என்றால் நாம் மிகப்பெரிய துரதிருஷ்டவாசிகள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நல்ல அமல்களை சிறு வயதிலிருந்தே நாம் பழகி கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.